ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல் டிஎன்பிஎஸ்சி மேக்கிங் சேஞ்சில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிஎஸ்சி சைக்காலஜி யாரெல்லாம் படிக்க முடியும் அப்படின்றத பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் ப்ளஸ் டூவில் என்ன குரூப் எடுத்திருந்தால் உங்களால் பிஎஸ்சி சைக்காலஜி ஜாயின் பண்ண முடியும், எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும், என்ன மாதிரியான ஒரு அட்மிஷன் ப்ராசஸ் வந்து காலேஜில் ஃபாலோ பண்ணுவாங்க, எவ்வளோ வந்து ஃபீஸ் ஆகும் ஓவராலாக பிஎஸ்சி சைக்காலஜி வந்து படிக்கிறதுக்கு அப்படின்றத இந்த இன்ஃபர்மேஷன்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை பார்த்துட்டு ஏதாச்சும் அடிஷனல் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, பிஎஸ்சி சைக்காலஜி அப்படின்ற இந்த ஒரு டிகிரியோட எக்ஸ்பேண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 3 இயர்ஸ் படிக்கக்கூடிய ஒரு அண்டர் கிராஜுவேட் டிகிரிங்க. கிட்டத்தட்ட வந்து இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 3 வருஷம் வந்து ஆகும். பிஎஸ்சி சைக்காலஜி வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் +1 and +2 என்ன குரூப் வந்து எடுத்து படிச்சிருக்கக்கூடிய நண்பர்கள் பிஎஸ்சி சைக்காலஜி வந்து ஜாயின் பண்ண முடியும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பொதுவாகவே வந்து சயின்ஸ் குரூப் வந்து எடுத்து படிச்சிருக்கணுங்க. நீங்கள் படிச்சிருக்கக்கூடிய குரூப்பில் வந்துட்டு ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அண்ட் பயாலஜி என்று சொல்லக்கூடிய இந்த மாதிரியான சயின்ஸ் ஸ்ட்ரீம் ஓரியன்ட் குரூப் வந்து நீங்கள் எடுத்து ஜாயின் பண்ணி படிச்சிருந்தீங்க, +1 and +2 படித்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து பிஎஸ்சி சைக்காலஜி வந்து ஜாயின் பண்ண முடியும். எவ்வளோ மார்க் வந்து நீங்கள் +2 வந்து எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம், அதாவது மினிமம் வந்து நீங்கள் 50% வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். 50% வந்து மினிமமாக நீங்கள் எடுத்திருக்கணும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேணால் மார்க் எடுத்திருந்திருக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமா வந்து காலேஜில் என்ன மாதிரியான ஒரு அட்மிஷன் ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரிட்டன் எக்ஸாம் வந்து வைப்பாங்க. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் வந்துட்டு உங்களுடைய மார்க்கை பேஸ் பண்ணி ப்ளஸ் நீங்கள் +2 ஸ்கோர் பண்ணியிருக்கக்கூடிய உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமோட மார்க்கை பேஸ் பண்ணி, ஸோ இந்த 2 மெத்தடையும் ஃபாலோ பண்ணி தான் உங்களை அவங்க அட்மிஷனுக்கு வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. மோரோவர் தட் நிறைய காலேஜில் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ளஸ் வந்து உங்களுடைய +2 மார்க்கை வச்சு மெரிட் பேஸில் வந்து உங்களை செலெக்ஷன் பண்ணுறாங்க. இதுதான் வந்து காலேஜை பொறுத்த வரைக்கும் செலெக்ஷன் ப்ராசஸ். ஓகேங்களா. இதற்கு அடுத்தபடியாக பிஎஸ்சி சைக்காலஜி வந்து நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன், எனக்கு வந்து எவ்வளோ ஃபீஸ் வந்து ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆவரேஜாக சொல்லணும் அப்படின்னா 20,000 ஸ்டார்ட் பண்ணி ஓவராலாக 2,50,000 ரூபாய் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி சைக்காலஜி கோர்ஸ் வந்து நீங்கள் படித்து முடிக்கிறதுக்கு ஆகுங்க. இது வந்து ஒரு பெர் இயருக்கான ஃபீஸ் தான். ஓகேங்களா. ஒரு இயரும் உங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த ரேஞ்சில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவரேஜாக நம்ம சொல்கிறோம். ஸோ டோட்டலாக வந்து 3 இயர்ஸ் படிக்கணும் அப்படின்னும்போது ஓவராலாக நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க எவ்வளோ ஆகும் மொத்தமாக அப்படின்றத. ஓகேங்களா. ஆல் த வெரி பெஸ்ட் எல்லா +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். இது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாச்சும் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் இருந்துச்சு தேவைப்படுது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பிஎஸ்சி சைக்காலஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செமஸ்டர் டைப்பில் தான் வந்து எக்ஸாம் நடப்பாங்க. 6 months வந்து உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் நடக்கும். பிஎஸ்சி சைக்காலஜி வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எந்த விதமான ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. ஸோ இந்த ஏஜில் இருக்கிறவங்க தான் படிக்கணும், இந்த ஏஜ் வரைக்கும் தான் படிக்க முடியும் அப்படின்ற எந்த விதமான வயது வரம்பை பற்றிய கண்டிஷன்ஸுமே வந்து கிடையாது. யாராக இருந்தாலும் தாராளமாக படிக்கலாம். மினிமம் குவாலிஃபிகேஷன் 12th முடிச்சிருக்கணும். பிஎஸ்சி சைக்காலஜிக்கு சயின்ஸ் ஸ்ட்ரீமில் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ மார்க் வந்து நம்ம பார்த்துட்டோம், என்ன மாதிரியான ஒரு அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஆகும் அப்படின்றதையும் நம்ம கிளியராக சொல்லிட்டோம். ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய அடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த குரூப்புக்கு என்னென்ன மாதிரியான அடிஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடியவங்க படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டே கேர்ப்பா. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிஎஸ்சி சைக்காலஜி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்களுக்கு. நீங்கள் என்ன நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சகப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்திலே வரக்கூடிய பெல் சிம்பலையும் டச் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. அப்போ தான் நம்ம போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான எஜுகேஷன் அண்ட் ஜாப் டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்ப்பா. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.